கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 23. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். கொலோசியர் 3:12. வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொன்றும் தேவ ஜனங்களுக்கும் தேவ காரியத்தை தேவ சித்தப்படி செய்கின்ற மிக முக்கியமான பணியினை செய்பவர்கள் தாழ்மையும் எளிமையுமான குணங்களை உடையவர்களாக இருப்பது அவசியம் என்று குறிப்பிடுகிறது. கர்த்தரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் இதை நினைவில் கொண்டு தங்கள் அன்றாட வாழ்வில் எப்பொழுதும் அடக்கமுடையவர்களாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையை பேச்சு செயல்முறைகளை தேவ வழியில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்குரிய ஆவிக்குரிய எந்த சேவையும் மகா மேன்மையானது. எவ்வளவாய் தேவ ஊழியத்தில் பங்கு பெற அனுமதிக்கப்படுகிறோமோ அவ்வளவாய் தற்கால ஜீவியத்திலும் வரப்போகிற ராஜ்யத்திலும் ஆசீர்வாதத்தை வெகுமதியாக பெற்றுக்கொள்ளுவோம். எனவே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னது போல மனத்தாழ்மையை தரித்து கொண்டவர்களாய் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைகளுக்குள் அடங்கியிருப்போமாக என்பதே. ஆமேன்.